ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஷிட்சு பப்பிக்கு இல்லைனா டாகுக்கு வரக்கூடிய காமனான சில டிசீசஸை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி அவங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் நம்மளோட அலட்சியத்தினால வர்றது தான். ஸோ நம்ம வந்து நல்லா கேர் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்றுன்னா சொல்கிறேன், அதோட ப்ரிவென்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, அவங்களோட கண்ணு வந்து கொஞ்சம் பல்ஜரான ஐஸ், நீங்கள் வந்து நல்லா அந்த கண்ணோட சுற்றி இருக்கிற ஹேர் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா கார்னியல் அல்சரேஷன் வரலாம். ஹேர் கண்ணுக்குள்ளே குத்திச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு அல்சராக மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்ணு தெரியாமல் போயிடலாம். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக கண்ணை சுற்றி இருக்கிற அந்த ஹேர் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருங்க. சாரி, என்னோடய டாக் வந்து அவன் என்கிட்ட ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கேன், ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். சாரி, ரொம்ப நேரமாக கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, கண்ணு வந்து அவங்க கொஞ்சம் அந்த லிட்டெல்லாம் சின்ன லிட், அதனால் நீங்கள் கண்ணை க்ளீன் பண்ணும்போது பார்த்து தான் க்ளீன் பண்ணும். கண்ணை வந்து இப்படி பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது பாப் ஆகி அந்த பால் வெளியில் வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சின்ன வயசில் இவனுக்கு வந்து கண்ணை க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு நாங்கள் ஒரு கிளாத் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். டக்குன்னு தலையை திருப்பின உடனே அது என்னாச்சுன்னு தெரியல, அந்த ஐபால் பாப் ஆகி வெளியில் வந்துடுச்சு. நான் வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணுறதில்லை, உண்மையாக இதான் நடந்துச்சு. அன்னைக்கு வந்து லாக்டவுன் டைம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது, என்ன பண்ணணும்னு தெரியல. லாஸ்ட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பயந்துட்டேன், கண் அந்த ஐபால் மேல மெதுவாக கையை வச்சு உள்ள அப்படியே புஷ் பண்ணி விட்டுட்டேன். அவன் நல்ல நேரம் அது உள்ளே போய் உட்காந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் யூடியூப் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி அப்படி தான் பண்ணும் போல். ஸோ கை வச்சு அந்த ஐபாலை உள்ளே தள்ளி விட்டுருணும். அது வந்து ஐ சைட் வந்து இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் ஏதோ நல்ல நேரம் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஏஜ்னாலேயும் அவங்களோட ஜெனட்டிக்ஸ்னாலேயும் வர பிரச்சனை. ஹியூமன்ஸுக்கு வர மாதிரி வந்து அவங்களுக்கு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம எதுவும் பார்க்காததுனால இல்லை, நார்மலாகவே அவங்களுக்கு வந்துடும். நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ணில் வந்து ஒரு சில்வர் கலர் லென்ஸ் போட்ட மாதிரி எல்லாம் இருக்குது, இல்லைன்னா கண்ணோட கலர் ஏதோ சேஞ்ச் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி தோணுது அப்படின்னா அப்போவே ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. டாக்டர் வந்து இதர் ஏதாச்சும் மெடிசன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் இப்போ சர்ஜரி மாதிரி வேணும் அப்படின்னா அதை சொல்லுவாங்க. கேட்ராக்ட் வந்து ஏஜ்னாலேயும் ஜெனட்டிக்ஸ்னாலேயும் தான், நம்ம பார்க்காததுனால இல்லை. பட் நம்ம எப்போவுமே அவங்களோட கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட காது வந்து இப்படி கீழே இப்படி பார்த்துருக்கும், ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டது மாதிரியே இருக்கும். ஸோ இதனாலவே மாய்ஸ்சர் உள்ளவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் குளிப்பாட்டி விட்டீங்க, நல்லா வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா காதுக்குள்ளெல்லாம் அந்த தண்ணி நிற்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், வேறு ஸ்கின் அலர்ஜிஸ் மாதிரி வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க. எங்களோட முத்துமணிக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவனை சின்ன வயசுல எல்லாம் நல்ல டேண்ட்ரஃப் மாதிரியே வந்துட்டுருக்கும் ஃபுல்லாக. எவ்வளோதான் ஒரு ஆயின்மெண்ட் டாக்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டு பார்த்தோம், அப்போவும் சேஞ்ச் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, காதுக்குள்ளே இருக்கிற முடியை ஃபுல்லாக எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்ட உடனே அவனுக்கு அந்த டேண்ட்ரஃப் வர்றதே நின்று போயிடுச்சு. இப்போ அந்த க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதுவாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கேர் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் நல்லா கேர் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையுமே ஷிட்சுக்கு வராது. யூஸ்வலாக நிறைய பேர் கேட்பாங்க, ஷிட்சுக்கு வந்து நிறைய காமன் இந்த டிசீசஸ் நிறைய காமனாக வருமா அப்படின்னு. ஆக்சுவலி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் மெயின் இஷ்யூவே. இதுக்கப்புறம் வர பிரச்சனை என்னென்னா, அவங்களோட ஹேரை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபர் இருக்குது, ஒரு இன்னர் கோட் ஒன்று இருக்குது, அவுட்டர் கோட் ஒன்று இருக்குது. அவுட்டர் கோட்டெல்லாம் நல்லா லாங்காக இருக்கும், நல்லா ப்ராப்பராக க்ரூமிங் பண்ணல இல்லைன்னா ஹைஜீனிக்காக நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் குளிப்பாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஃபுட்டு நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. என்ன ஃபுட்டு உங்கள் டாகுக்கு அலர்ஜி வருது, இல்லைனா பாடிக்கு அது வந்து கரெக்டாக வரலை, அவங்களோட பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முத்துமணிக்கு எப்படின்னா, வீட் வந்து அவனுக்கு அலர்ஜி, வீட் கொடுத்து அந்த ரேஷஸ் மாதிரி வருது. ஸோ உங்கள் டாகோட பாடிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கின் அலர்ஜி அண்ட் இஷ்யூஸை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஜோய்வன் பெட்ஸோட டிச் டு இச் ஷாம்பு. ஸோ இந்த ஷாம்பூவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் இ இருக்குது, வீட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அப்புறம் டீ ட்ரீ ஆயிலும் இருக்குது. இதில் இருக்கிற டீ ட்ரீ ஆயில் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, டேண்ட்ரஃபை கம்மி பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அலர்ஜிஸ் இருந்தால் அதை கம்மி பண்ணுறதுக்கு. விட்டமின் இ வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் நரிஷிங் எஃபெக்டும் கொடுக்கும். வீட் ப்ரோட்டீன்ஸ் உங்களோட பெட்டோட ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணும், வாலமைஸ் பண்ணும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா பாருங்கள்.
நீங்கள் வந்து வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களோட பெட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவனோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக வாலிமைஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டாகுக்கு வந்து இரிட்டேஷன், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், அப்புறம் இச்சிங் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்ஸுக்கு வர மற்ற டிசீசஸ் என்னென்னா, ஷிட்ஸு மாதிரி ரொம்ப நீளமான, அதாவது எப்படி சொல்லலாம், லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கிற டாக்ஸுக்கு, டேஷ் அண்ட் எடுத்துக்கலாம், ஷிட்ஸு எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான ப்ரீட்ஸுக்கு யூஸ்வலாக வர்ற ஒரு டிசீஸ் என்னென்னா ஐவிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் டிசீஸ். இது எதனால் வருது அப்படின்னா, மெயினாக ஒபிசிட்டினால் வருது. உங்களோட டாகுக்குன்னே ஒரு வெயிட் ஸ்கேல் இருக்கும்ல, அந்த ஸ்கேல்லே அவங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் கரெக்டாக இருந்தாலும் இந்த டிசீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூக்கும்போது அவங்கள வந்து கீழே இருந்து தூக்கும்போது எப்போவும் அவங்களோட பாடியை ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முத்துமணியை வச்சு நான் அந்த டெமோ காமிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவர் ரொம்ப இரிட்டேட்டடாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ எடுத்தேன் அப்படின்னா மீதி வீடியோ எடுக்க முடியாது, அதனால நான் எடுத்து காமிக்கல. நீங்கள் எப்போவுமே பேக் லெக்ஸுக்கும் சப்போர்ட் கொடுத்து கையில் எடுங்க. எதனால் இந்த கண்டிஷன் வருது அப்படின்னா, அவங்களோட வெர்டிப்ரல் காலம் இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த வெர்டிப்ரல் காலத்துக்கு நடுவில் வந்து ஒரு குஷன் மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த குஷன்டு போர்ஷன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. அந்த குஷன்டு போர்ஷனோட இந்த போன்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, அந்த அட்டாச்மெண்ட் போயிடும். அதனால அவங்களுக்கு சிவியரான பெயின் இருக்கும். ஹன்ச் பேக் வர்றதுக்கு, அதாவது பேக் வந்து இப்படி இருக்கும், என் மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து ஹன்ச் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து அவங்க விளையாடுறதுக்கு வரமாட்டாங்க, ஒரு இடத்துலேயே படுத்துப்பாங்க, ஏன்னா அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிவியரான ஒரு ஸ்டேஜ். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிக்சரில் எல்லாம் வீல் எல்லாம் வச்சு விட்டுருவாங்க நடக்கிறதுக்கு, டாக்ஸுக்கு பின்னாடி ரெண்டு வீல் கட்டி வச்சு நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், பேக் லெக்ஸ் வந்து பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, அவங்களோட பாடியை சப்போர்ட் பண்ணி தான் நம்ம தூக்கணும், ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு போட்டிருக்கிற காலர்லேயே வந்து லீஷை போடாதீங்க. போட்டால் அவங்களோட அந்த நெக் போர்ஷன், பேக் போர்ஷனில் தான் அவங்களோட ப்ரெஷர் வரும், அந்த பெல்ட்டோட ப்ரெஷர் வந்து அங்கே தான் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹார்னஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்னஸோட பிக்சர் இங்கே போடுறேன். என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனால் நான் ஏன் காமிக்கலைன்னா, ஹார்னஸ் எடுத்த உடனே முத்துமணியை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அது நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வீடியோவை முடிக்கணும் அதனால். ஸோ ஹார்னஸோட பிக்சர் போடுறேன், அது பாருங்கள். இந்த ஹார்னஸ் யூஸ் பண்ணிங்கனாலே ப்ரெஷர் வந்து நெக்கிலையும் பேக் போன்லேயும் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பார்த்தீங்கன்னாலே ஐவிடிடியை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, டென்டல் இஷ்யூஸ். இப்போ ஷிட்ஸுவை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பல்லாக இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு நடுவில் ஃபுட்டு லாட்ஜ்மெண்ட் இருந்தால் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, ஃபுட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. டாக்ஸ்க்கு ப்ரஷிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லை உங்களால் அது பண்ண முடியல அப்படின்னா க்ரூமிங் சென்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கூட பண்ணுவாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கோங்க, பல் எப்படி இருக்குது, ஏதாச்சும் அந்த கேரிஸ் மாதிரி இருக்கா, பல்ல ஏதாச்சும் பிளாக் பிளாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. லாட்ஜ் ஃபுட் லாட்ஜ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் கேர் பண்ணிங்கனாலே ஷிஹ்ட்ஸுக்கு வந்து பெருசாலாம் ஒரு பிரச்சனை வராது. ஷிஹ்ட்ஸு வந்து காமனாக நிறைய டிசீசஸ் வரக்கூடிய ஒரு ப்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக இல்லை. எங்களோட ஷிஹ்ட்ஸுக்கு இது வரைக்கும் பெருசாலாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, நீங்கள் கொடுக்குற கேரில் தான் இருக்குது. அலட்சியமாக விட்டீங்கன்னா நிறைய வரலாம், இந்த டாகுன்னு இல்லை எந்த ப்ரீடு டாகுக்கும் வரலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோ இதுதான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.